முருகான் யார் என்று விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதான் ஒரு ஜென்மத்தை கடைத்தேற்று சங்க அன்பர்கள் அத்தனை பேரும் ஜென்மத்தை கடைத்தேற்றுக் கொள்வார்கள் ஞானிகள் அத்தனை பேர். இந்த சங்கத்துக்கு பொழுது செய்ய வாய்ப்பு கிடைத்தால், இந்த சங்கத்துக்கு பொழுது செய்ய ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தால், இந்த சங்கத்துக்கு பொழுது செய்ய ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவனே புண்ணியவான், அவனை ஜென்மத்தை கடைத்தேற்றுக் கொள்வான். அவனை வெல்லுகின்ற சக்தி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அவனுக்கு வருகின்ற பாவத்தை எல்லாம் உடைத்தெறியும் ஆற்றல் உண்டு. இந்த சங்கத்துக்கு பொருள் உதவி செய்வன் ஜாராதான அவன் திருவடியை போற்றுவேன், அவன் திருவடியை வணங்கி ஆசி பெறுவேன். நான் நாம் மேற்கொள்ளும் அறப்பணிகளுக்கு யார் செய்தாலும், கட்டளை கட்டியாக இருந்தாலும் சரி, அன்னதானம் செய்தாலும் சரி, எது எந்த சுபகாரியம் இருந்தாலும் சரி, சுபகாரியங்களுக்கோ அன்னதானத்துக்கோ தர்ம காரியங்களுக்கு பொருள் உதவி செய்கிறான் அத்தனை பேர் திருவடியை நான் சிறமை தாங்குவேன், அவனை வாழ்த்துவேன், அவன் அவர்களும் அவன் குடும்பத்தார் நீடு வாழவென்று வாழ்த்துவேன். அன்பர் சுப்பண்ண செட்டியார் அவர்கள் நாம் மேற்கொண்ட அறப்பணிகளுக்கு அவரும் அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் துணி செய்திருக்கிறார்கள். அவர்களும் குடும்பத்தார் நீடு வாழவென்று மனதார வாழ்த்துகிறேன். அவர் தர்ம செய்யத்தில் அவர்களும் அந்த சுப்பண்ண செட்டியார் அவர்கள் வாரத்தில் 50 பேருக்கு அன்னதானம் செய்கிறார். அவர் மகன் பாலையாவும் சுந்தரம் இது சுந்தரம் என்று ஒரு பையன் இருக்கிறார். மகன் சுந்தரம் அவர் பேர் சுந்தரம் தான். ஆக குடும்பத்தார் தலைவரும் தர்ம தான தர்மம் செய்கிறார்கள். அவர்களும் குடும்பத்தார் நீடு வாழ வேண்டும், நான் பெற்ற அந்த பெரு பெரும் பேர் அடைய வேண்டும், அவருக்கு எந்த இடையூறு வரக்கூடாது என்று வாழ்த்துக்கிறேன். ஆசா அகத்திய சிறவனைக்கு வாழ்த்துக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் நன்மை உண்டாகும் என்று வாழ்த்துக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த சங்கத்துக்கு யார் பொருள் உதவி செய்தாலும் சரி, அந்த பொருள் வீண் போகாது. என்ன காரணம் தான், பொருள்பட்டு இல்லாத சங்கம் இது. ஜாதி இன மதம் கடந்த சங்கம், தன்னலமற்ற சங்கம் இது. இந்த சங்கத்துக்கு பொருள் உதவி செய்யக்கூட வாய்ப்படைத்தால் புண்ணியவனாவானவன். காரணம், கொடுக்கிற பொருள் அத்தனை வேலையிலேயே மக்களுக்கு போய் சேரும். ஒரு பைசா கூட ஒரு பைசாவும் இருப்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். வாய்ப்பு கிடைக்க வேண்டுமா உனக்கு? வாய்ப்பு கிடைக்க வேண்டும் உனக்கு, வாய்ப்பு கிடைக்க வேண்டும் உனக்கு. அகத்திய சரமாக பொருள் செய்ய வாய்ப்பு கிடைத்தால் நீ பொண்ணு செய்திருக்கிறாய். ஏனென்றால் அந்த பொருள் அப்படியே ஏழைக்கு போகக்கூடியது, அந்த பொருள் யாரும் இருப்பு வைக்க மாட்டார்கள். இந்த சங்கத்தில் இருப்பு கிடையாது, வைப்பு நிதி என்று ஒன்று கிடையாது. வைக்கின்ற இடம் ஏழைகள் வையதான் என்று செய்யக்கூடிய இடம். ஆகவே இந்த சங்கத்து பொருள் செய்து புண்ணியத்தை பெற்றுக் கொள்வீர். மேற்கொள்ள அறப்பணிகள் பொருள் உதவி செய்து ஜென்மத்தை கடைத்தேற்றுக் கொள்வீர்கள். ஆகவே இந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேர் கௌரவம் உள்ளவர்களே. என்று உன் கையால் அன்னதானம் செய்கின்றாயோ அன்றே உனக்கு கௌரவம் வந்துவிட்டது. என்று உன் கையால் அன்னதானம் செய்கின்றாயோ அன்றே ஞானம் ஒன்று உனக்கு வந்துவிட்டது. என்று உன் கையால் அன்னதானம் செய்வித்தாயோ அன்றே உன் பாவத்தை பொடியாகக்கூடிய வாய்ப்பு கிடைத்து விட்டது. வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கலவா? அன்னதான சங்கத்தை சார்ந்திருந்து அன்னதானம் செய்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறதுலவா? அதே கௌரவமாகும். ஞானிகள் புகுந்து பேசிக்கின்ற வாய்ப்பு கிடையாது. அன்பர் நடராஜன் இருக்கிறார், 24 ஞானிகள் பெருமையை பேசி வருகிறார். டெலிஃபோன் மூலமாகவும் நேரடியாகவும் பேசுகிறார். இதே புண்ணியவான், புண்ணியவான் பெருமையை பேசுகிறார். புண்ணியவான் இதோட என்ன பெருமை உண்டு? அன்பன் மாதவனுக்கு பொருள் சேர வேண்டும். அன்பன் மாதவனுக்கு பொருள் சேர்ந்தால் பொதுகுலத்தூரி நீர் போன்றாகும். மறுபடி சொல்கிறேன், அன்பன் மாதவனுக்கு பொருள் சேர்ந்தால் பொதுகுலத்தூரி நீர் போன்று, பொதுகுலத்தூரிய நீர். தெப்பொழுது தண்ணி இருந்தால் எல்லாரும் எடுத்துக்கலாம். அது மாதிரி அவருக்கு பொருள் சேர்ந்தால் எல்லாருக்கும் பயன்படும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.